கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் பிரேமேந்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காக நன்றி எடுக்கிறோம். நீர் எங்கள் உள்ளத்திலே பேசும், கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த வாரத்திலே நாம் பேசும்போது முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று அந்த தலைப்பிலே நாம் பேசினோம். அவர் விடுவிக்கிறவர், தாங்குகிறவர், நம்மை தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தாங்குகிறவர். சிலுவையிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக, தியாகத்தின் மூலமாக நம்மை தூக்கி சுமக்கிறவர். யார் ஒருவரும் கெட்டு போகாதபடி நம்மை எழுந்து பிரகாசிக்க செய்கிறவர். ஆகவே கடந்த வாரத்திலே கேட்ட செய்தியின்படி ஒருந்த ஆவியோடு நாம் இருந்திருப்போம் என்றால் இன்றைக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். அவருடைய கிருபைக்குள்ளாக, அவருடைய தாங்கும் கரத்துக்குள்ளாக நம்மை சுமந்திருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ரட்சிப்பு நிறைவேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் நிறைவேறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர்களின் நிருபம் 2:12 அங்கே நீங்கள் காண்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறார், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆகவே கர்த்தர் அருளி செய்த அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பு நிறைவேறி கர்த்தருக்குள்ளாக நாம் பிரயாசப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால், தேவ கரத்தினாலே வல்லமைகளை பெறுகிறவர்களாக, ஆசீர்வாதங்களை சுதந்திருக்கிறவர்களாக, அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆகவே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முறிந்த ஆவியினாலே எழுந்து நிமிரச் செய்யப்பட்டவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் திருவசனத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய நாம் அவருடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த ரட்சிப்பு பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். நீங்கள் ஆகாய் 2:4 செருபாபேலுக்கு அங்கே ஆண்டவர் அந்த ரட்சிப்புக்குள்ளாக, பிரயாசத்துக்குள்ளாக இருக்கும்போது நம்மை பயன்படுத்துகிறார். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலைகளை நடத்துங்கள், நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாம் பிரயாசப்படும் பொழுது நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அவருடைய பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பிசாசை எதிர்க்க முடியும், பிசாசை எதிர்கொண்டு ஜெயம் கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் வேதத்தில் எத்தனையோ பேர், அதுபோல இந்த நாட்களிலும் சரி, ஆதி திருச்சபைகள், திருச்சபை விசுவாச கூட்டங்கள், குடும்பங்கள், தொழில்கள், பணிகள், எதுவாக இருந்தாலும் நாம் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக தேவன் கொடுத்த அந்த அவருடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்க வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ பேரளவிலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறதல்ல. கிறிஸ்துவை அறியாதவர்களும் இந்த செய்தியை கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பிலே அனுதினமும் பிரயாசப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 Corinthians 15:58 அங்கே சொல்லும்போது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா என்னது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்ப அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நாம் படுகிற பிரயாசம்,
அப்ப பிரயாசப்பட வேண்டும். என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், இம்மானுவேலராக எனக்குள்ளே இருக்கிறார், எபெனேசராக உதவி செய்கிறவராக. நம் மட்டும் உதவி பெறுவதல்ல, மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ரட்சிப்பின் அந்த அனுபவம், ரட்சிப்பின் பிரயாசங்கள், அந்த ரட்சிப்பின் மூலமாக நாம் இன்றைக்கு எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். பிறரை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த முடியும், தேவ அன்பிற்குள்ளாக வழி நடத்த முடியும், கிறிஸ்துவின் மேன்மைகளை உணர செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவே மெய்யானவர் என்பதை நாம் உணர செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்பதை தைரியமாக எடுத்துரைக்க முடியும். அப்பொழுது அந்த ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பேரளவிலே கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கிறோமா? ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பிரதிஷ்டை செய்யப்பட்டோம் என்றல்ல, ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கு 3:13-34 அங்கே சொல்லும்போது, ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கைகள், அவனுடைய தொழில்களை குறித்து அங்கே அவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போகும்போது, எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து, அவன் ஒரு வெளிநாடு பயணம், வியாபார விஷயமாகவோ தன்னுடைய கம்பெனி மூலமாகவோ வேறு ஏதோ ஒரு இதாக வெளியே செல்கிறான் என்றால், அவன் தன்னுடைய ஊழியக்கார யாருக்கு பொறுப்பு கொடுக்கிறாரோ அவருக்கு அதிகாரம் கொடுத்து, தன்தன் அவனவனுக்கு தன்தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல்காரனுக்கு கற்பிப்பான். ஆகவே இப்படி எப்படி நீங்கள் இருக்க வேண்டும், நான் 6 மாதம் கழித்து வருவேன், இல்லை என்றால் 1 வருடம் கழித்து வருவேன் என்று அங்கே அவர்களுக்கு கற்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதேதான் அங்கே மார்க்கு 13:33 அவர் சொல்லுகிறார். அந்த 34 சொல்லுகிறார், 35 சொல்லும் போதும் சொல்லுகிறார், நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறிவீர்கள். அப்போ விழித்திருங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போ பிரயாசப்படுகிறதனுடைய நோக்கம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சில தன்னுடைய பைபிளில் எழுதுவாங்க, நான் இந்த ஆண்டு இந்த தேதியில இந்த நேரத்திலே ரட்சிக்கப்பட்டேன். கரெக்டு தான், ஆனால் அது முடிவு பரிந்தும் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 3:16 சொல்லும் பொழுது, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இனி எவ்விதமா இருப்போம் என்று தெரியாது. அப்போ முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று அது முடிவல்ல, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அதுக்குதான் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக நீங்கள் பாடுபட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப அந்த ரட்சிப்பு இன்றைக்கு முறிந்த ஆவியோடு காணப்பட்ட நம்மை தேவன், அவர் ஒரு விடுதலை ஆவிக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? நாம் பிரயாசப்படுகிறோமா? ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 4:5 அவர் கொடுக்கிற ஆலோசனை, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. ஆகவே எந்த நிலையிலும் நாம் தீங்கு அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம் என்று அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி நிமிர செய்தார், நல்லது, ஆனால் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12 நான் வாசித்தபடி, அங்கே அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 2வதாக நீங்கள் பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ரட்சிப்பு பெற்றுக்கொண்டோம், அந்த ரட்சிப்பு அனுதினம் நிறைவேறும்படியாக நாம் பிரயாசம் கொண்டிருக்கிறோம், விழுந்து போகாதபடி எச்சரிக்கையோடு இருந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்திலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இருள் அடைந்தவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும்படியாக நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார், அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது, பிரகாசிக்கிறவர்களாக நீங்கள். அந்த பிலிப்பியர் 2:14
நீங்கள் காண்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறார் 14, அங்கே நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் அல்ல, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். உலகத்திலே நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம், அப்ப நம்ம என்ன வீணாக பிரயாசப்பட்டோம் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தின்படி, அவர் கொடுத்த அந்த கிருபையின்படி, அவர் கொடுத்த அந்த இரக்கத்தின்படி நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம், அவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம், அவருடைய அதிசயங்களை பெற்றிருக்கிறோம், அவருடைய திருவசனத்தின் ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களாகிய நாம், அப்போ நிமிர்ந்து நடக்க முடியாத செய்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ரட்சிப்பு நிறைவேறும்படியாக அங்கே என்ன செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம். அதே நேரத்திலே பிரயாசப்பட்டு நிமிர்ந்து நிற்கிற நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிறருக்கு சுடர்களைப் போல. அதைதான் அங்கே சொல்லுகிறார், உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் பிறருக்கு. அதைதான் மலைப்பிரசங்கத்தில் அவர் சொன்னார், நீங்கள் மற்ற உங்கள் வெளிச்சம் பிறருக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. எத்தனையோ மிஷினரிகள், அவருடைய தூர தேசங்களிலே பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலே இருந்தவர்கள் இங்கே பிரகாசிக்கும்படியாக வந்தார்கள். இடையங்குடியிலே கால்டுவெல், அங்கே நாசிரியத்திலே மர்காசிஸ் போன்றவர்கள், அப்போ அதே போல எத்தனையோ மிஷினரிகள், ஏராளமான மிஷினரிகளை சொல்லலாம், பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருந்தவர்கள் பிரகாசிக்கும்படியாக, அவருடைய அவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக அந்த இடங்களுக்கு வந்தார்கள். அப்போ வந்து அங்கே பிரகாசித்து இன்றைக்கு நம்மை ஞானம் உள்ளவர்களாக தெளிவுள்ளவர்களாக, அதுதான் சொல்லுகிறார், மன தெளிவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். பிரகாசிக்கும்படியாக மன தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 5:31 அங்கே அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட அங்கே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள்கள் என்று பாடினார்கள். அங்கே அந்த புஸ்தகத்தில் அவர் வெற்றி பெற்ற அந்த நிலையிலே அவர்கள் பாடின ஒரு பாடல் அதேதான், வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினாலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாரை காட்டிலும் மேன்மை உள்ளவர்கள், ராஜரீக கூட்டத்தை சேர்ந்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. அவர் சொல்லுகிறார், உலகத்திலே உள்ளவர்கள் காட்டிலும் நீங்கள் பெரியவர்கள். அவை எல்லாவற்றிலும் எல்லா ஜாதியை பார்க்கணும் நீங்கள் மேன்மையாக இருக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விழுந்து போன நிலையிலே, முறிந்து போன நிலையிலே இருந்தவர்களை அவர் நிமிர்ந்து செய்கிறார், நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் அங்கே வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசியுங்கள். நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 60:3 அங்கே நீங்கள் பிரகாசிக்கும் போது நடக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன, ஏசாயா 60:3 சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்ப நீங்கள் எந்த விசுவாச கூட்டமாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் அந்த பிரகாசிக்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்ப நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மறந்து விடக்கூடாது, பிரகாசிக்க வேண்டும். அதை மரக்காலையிலே நீங்கள் மூடி வைக்கக்கூடாது, உங்களுக்கு கிடைத்திருக்கிற தாளந்துகளை மூடி வைக்கக்கூடாது, சபைகளிலே பயன்படுத்த வேண்டும். தேவன் எங்கெங்கு பயன்படுத்த அங்கு சென்று நீங்கள் பயன்பட வேண்டும். வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரகாசிக்கிற ஒளி கொடுக்கிற ஒரு ஜீவனாக நீங்கள் இருக்க வேண்டும். மத்தேயு 5:14 அவர் சொல்லும்போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். அப்போ எப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானம் என்ன, திறமைகள் என்ன, அந்த திறமைகளை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த திறமைகளை பயன்படுத்த வேண்டும்.
எழுதுகிற திறமையாக இருக்கலாம், ஜெபிக்கிற திறமைகள், தீர்க்க தரிசன வரங்கள், பாடுகிற வரங்கள், இசையமைக்கிற வரங்கள். உங்கள் ஆலயங்களில் நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் ஊழியரை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணி அவர்கள் மூலமாய் ஆலயங்களுக்கு பயன்படுங்கள். விசுவாசிகளுக்கு ஊழியங்களுக்கு பயன்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கடைசியாக நீங்கள் பார்க்கலாம், அங்கே பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். அவை முதலாவது நாம் பார்த்தோம், பிரயாசப்பட வேண்டும், ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், பிரயோஜனமாய் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். அதேதான் அந்த 16 வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அங்கே நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம், அந்த 16 வசனத்தில், எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தற்கில்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு இல்லாமலும் தற்கில்லாமலும் செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், அதேதான் எபேசியர் 5:8 அவர் சொல்லும்போது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ அங்கே என்ன பண்ண, இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலம், வியாபாரம் பண்ணுகிற இடம், ஊழியம் செய்கிற இடம், எதுவாக இருந்தாலும், படிக்கிற இடமாக இருந்தாலும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், என் இருதயத்துக்குள்ளே இயேசு வீற்றிருக்கிறார், என் முகத்திலே அவர் பிரகாசிக்கிறார். அப்போ நாம் செல்லுகிற இடம் எங்கே, பேசுகிற இடம் எப்படிப்பட்ட இடம், வாழுகிற இடம் எப்படிப்பட்ட இடம், அங்கே சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி, கர்த்தருடைய வழிகளுக்கு நீங்கள் அங்கே ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வழிகளை குறித்து எரேமியா 16:17 அங்கே சொல்லுகிறார். எரேமியா 16:17, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கிற இடமாக இருக்கலாம், வாழுகிற இடங்கள், ஊழியம் செய்கிற இடங்கள், செல்லுகிற இடங்கள், வியாபாரம் செய்கிற இடம், கம்பெனிகள், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்கள் வழிகளை என்ன செய்கிறார், நோக்கி இருக்கிறார், நோக்கி பார்க்கின்றார். என் மகன், என் மகள் இந்த இடத்திலே வேலை செய்கிறார், இந்த இடத்திலே படிக்கிறார், இந்த இடத்திலே ஆசிரியராக பணிபுரிகிறார், இந்த இடத்திலே பொறுப்பாக பணிபுரிகிறார். அவர் எந்த இடத்திலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் முகத்திலே அவர் என்ன செய்கிறார், பிரகாசிக்கிறார். அந்த பிரகாசிக்கிறது நமக்கு நன்றாக தெரியும், அந்த பிரகாசிக்கிற ஒரு பலன். அப்ப அந்த பிரகாசத்தின் மூலமாக அவர் ஞானத்தையும் திறமைகளையும் வரங்களையும் அவர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் பாடல்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் பாடல்கள் எழுதுகிறார்கள். நீங்கள் 1719 ஒரு தேவதாசர், அவர் ஆங்கில பாடல்களுடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவர், ஐசக் வாட்ஸ் ஆங்கில பாடல்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். 1719 இந்த பாடலை அவர் எழுதினார். அந்த பாடல் தான் அந்த காலத்திலே சுவிசேஷ ஒளியை கொடுத்தது, பிரகாசிக்க செய்தது, பிரயோஜனம் உள்ளவர்களாக அநேகரை ஜீவ ஒளிக்குள்ளாக ஊழியர்களாக உருவாக்கியது இந்த பாடல். வில்லியம் கேரி போன்றவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாத அநேகருக்கு அழைப்பு கொடுக்கும்போது இந்த பாடல்கள் மூலமாக பாடப்பட்டது. இன்றைக்கு எத்தனையோ பாடல்கள், இசையமைப்புகள் அந்த காலத்திலே, நான் சொல்ல 1719, அப்போ 1719 இந்த பாடலை ஐசக் வாட்ஸ், அவர் ஆங்கில பாடல்களுடைய தந்தை என்றாலே 600 பாடலுக்கு மேலாக எழுதியிருக்கிறார். 2-3 சரணங்கள் நான் பாடுகிறேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க, எத்தனை பேர் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார், பல நாடுகளுக்கு, பல தேசங்களுக்கு செல்லும்படியாக. இன்றைக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்கிறதுக்கு பயப்படுகிறார்கள், டிரான்ஸ்ஃபர் போட விட போகிறதுக்கு எனக்கு அங்கே வசதி இல்லை அப்படி இப்படி எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சிலர் ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுத்து செல்வதில்லை. அகஸ்டின் ஜபகுமார், அவர் பீகாரில் அங்கே அழைப்பு பெற்று சென்றேன் என்று செல்கிறார். அப்போ அதே போல இந்த பாடலை கேட்டவர்கள் அநேகர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள், பாமாலை பாடல் அது. பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே போலோக
பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். போலோக மாந்த யாவரும் வானோரின் சேனை தீரளும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். ஆம், 1719 எழுதப்பட்ட பாடல். 1779 எல்லாம் இது நம் மிஷினரிகளை உருவாக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பாடல். வில்லியம் கேரி போன்றவர்கள் அந்த ஊழியத்தை பிரதிஷ்டை செய்யும்படியாக அநேகர் ஒப்பு கொடுக்கும்படியாக அங்கே சவாலாக கொடுக்கப்பட்ட அந்த பாடல் பகலோன் கதிர் போலுமே. இன்றைக்கு நீங்கள் எங்கு பிரகாசிக்கிறீர்கள்? இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையோடு பிரகாசிக்கிற நீங்கள் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு, திருச்சபைக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பெற்றிருக்கிற சுடர் அந்த பிரகாசம் பிறருக்கு ஒலிக்க வேண்டும். பகலோன் கதிர் போல பிறர் மத்தியிலே பிரகாசிக்க வேண்டும், ஒலிக்க வேண்டும். அப்போ அந்த விதமாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த எபேசியர் 5:8 சொல்லப்பட்டது போல முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது இரட்சிப்புக்குள்ளாக வந்தீர்கள், இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். பிரகாசிக்கிற நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருங்கள். அப்படி இருக்கிறோமா? இல்லை என்றால் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் கண்கள், உங்கள் உதடுகள், உங்கள் இருதயத்தின் நினைவுகள், உங்கள் கைகள், கால்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அர்ப்பணியுங்கள். அர்ப்பணித்து உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பிரகாசியுங்கள். மற்றவர்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து உலகத்திற்கு, திருச்சபைக்கு, குடும்பத்திற்கு பிரயோஜனமாய் இருங்கள். பகலோன் கதிர் போல நீங்கள் ஜொலியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலே நீ கிரியை செய்யும். எப்படி பிரகாசிக்கிறார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறார்களா, நீர் அவர்களை அபிஷேகியும். அவர்கள் உதடுகள், கண்கள், எல்லா இதயத்தின் நினைவுகளை நீர் அபிஷேகியும். ஒரு வல்லமையோடு அவர்களை எழும்பி பிரகாசிக்க செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.